அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சுந்தர் சிம்ஃபோனியா வெல்த்லேருந்து. ரீசெண்டாக நீங்கள் ஏதாவது வீடு விற்றுருந்து அதில் உங்களுக்கு ஏதாவது கேபிட்டல் கெயின் வந்திருந்ததுன்னா அந்த கேபிட்டல் கெயினுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாகவே இருக்கும். ஸோ இந்த கேபிட்டல் கெயினை வந்து கம்மி பண்ணுறதுக்கோ இல்லை இந்த டேக்ஸை வந்து சேவ் பண்ண முடியுமா அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிற ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, ஒரு வீடை விற்றுருக்கீங்க, விற்று அதுலேருந்து உங்களுக்கு கேபிட்டல் கெயின் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கேபிட்டல் கெயினை வச்சு இன்னொரு வீடு வாங்கலாம். வீடு வாங்கினீங்கன்னா உங்களோட என்டையர் இந்த கேபிட்டல் கெயினும் டேக்ஸ் ஃப்ரீயாக மாறிடும். இதை தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் இது பண்ணால் இதில் இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வீடு ஏ வாங்கியிருக்கீங்க, அந்த வீடை வந்து விற்றீங்க, இப்போ வீடு பி வாங்கிட்டீங்க, என்றைக்காவது ஒரு நாள் வீடு பியை விற்பீங்க, அதுக்கு கேபிட்டல் கெயின் வரும், போய் சியை வாங்குவீங்க. அந்த மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா நீங்கள் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஆனால் உங்கள் கையில் என்றைக்குமே பைசா கைக்கு வரவே வராது. ஸோ நீங்கள் எப்படியா இருந்தாலும் ஒரு வாட்டி வந்து நீங்கள் வந்து இந்த டேக்ஸை கட்டணும். இல்லைனா இன்னொரு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் பாண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது கேபிட்டல் கெயின் பாண்ட்ஸ்ன்றது என்னென்னா, கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்இசி, பிஎஃப்சி, ஐஆர்எஃப்சி, அப்புறம் என்ஹெச்ஏ இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து நவரத்னா கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு தனியாக ஒரு செக்ஷனே இருக்குது, அந்த செக்ஷன் பேர் வந்து பார்த்திங்கன்னா 54EC அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வர கேபிட்டல் கெயினை நீங்கள் அப்படியே வந்து தவிர்க்க முடியும். ஆனால் இதில் இருக்கிற ஒரு கண்டிஷன் பார்த்திங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் மேக்ஸிமம் 50 லட்சரூபா வரைக்கும் தான் இதில் முதலீடு பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து 50 லட்சரூபா தான் கேபிட்டல் கெயின் சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரே ஒரு பாண்டில் போட்டுட்டிங்கனாலே என்டையர் மணியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீயாக மாறிடும். இதுவே உங்களோட கேபிட்டல் கெயின் வந்து 50 லட்சத்துக்கு மேலே இருக்குது, 75 லட்சரூபா இருக்குன்னா 50 லட்சம் வரைக்கும் தான் நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ண முடியும். மிச்சம் இருக்கிறதுக்கு நீங்கள் வீடு வாங்கலாம், இல்லைனா நீங்கள் டேக்ஸ் கட்டலாம். ஆனால் இதில் இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதோடைய ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5% தான். ஸோ 5%, அதுவும் இந்த ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸபிள். ஸோ வர இன்ட்ரெஸ்ட் வந்து டாக்ஸபிள். இன்கேஸ் நீங்கள் 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறவராக இருந்தீங்கன்னா, நீங்கள் 5% வட்டி வந்தாலும் உங்கள் கைக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா 3% தான் வரும். அப்போது இது வந்து வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன் கிடையாது, ஆல்மோஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிடைக்கிற ரிட்டர்ன் தான். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இது 5 வருஷம் லாக்இன் உடையது. ஸோ நடுவில் நீங்கள் எக்காரணத்துக்கொண்டும் இந்த பணத்தை நீங்கள் வந்து தொடவே முடியாது. ஸோ ஒன்று ரேட்டு கம்மி, இன்னொன்று டாக்ஸபிள், இன்னொன்று வந்து அந்த பணத்தை நீங்கள் ஆக்சஸ் பண்ணவே முடியாது. அப்போது இதை இல்லாமல் வேறு ஏதாவது வழி இருக்கான்னா, வழி இருக்குது. அந்த வழி என்னன்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வழி வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இல்லையான்றது நம்ம அப்புறம் லேட்டராக பார்ப்போம். ஆனால் என்ன வழி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வர ரிட்டர்ன் வந்து 3-4% தான்ற பட்சத்தில், இந்த ரிட்டர்னை வந்து பெரிய கஷ்டம் கிடையாது நம்ம இந்தியாவில் சம்பாதிக்கிறது. ஏன்னா இன்றைக்கி எஃப்டி ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7.5%-8% வரைக்கும் கிடைக்குது. சர்டன் கேசஸில் அதை விட ஜாஸ்தியாகவே கிடைக்குது. அப்போது நான் வந்து இந்த 50 லட்சரூபாவை நேராக கேபிட்டல் கெயின் பாண்டில் போட்டு லாக் பண்ணுறதுக்கு பதிலாக கட்ட வேண்டிய டேக்ஸை நான் கட்டிடுறேன்னே வச்சுப்போம். ஸோ 50 லட்சரூபாய்க்கு நான் 20% டேக்ஸ் கேபிட்டல் கெயின் டேக்ஸை கட்டினாலும், 10 லட்சரூபா போயிடுச்சுனாலும், மிச்சம் இருக்கிற 40 லட்சரூபாவை நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா, ஈவன் ஒரு 8.5%-9%ல நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னாலே இந்த கேபிட்டல் கெயின் பாண்டில் வர மெச்சூரிட்டியும் இதில் வர மெச்சூரிட்டியும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். கேபிட்டல் கெயின் பாண்டில் நீங்கள் 50 லட்சம் போட்டு 5 வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களோட மெச்சூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் போக கிட்டத்தட்ட ஒரு 58-59 லட்சரூபா கைக்கு வரும். டேக்ஸ் கட்டினதுக்கப்புறம் 40 லட்சரூபாவை நீங்கள் ஒரு 8.5%-9%ல உங்கள் பணம் வளர்ந்தாலும் உங்கள் கிட்ட கிட்டத்தட்ட 58-59 லட்சரூபா கிடைக்கும். ஸோ அப்போது ஒரு 8-9% இந்தியன் கான்டெக்ஸ்டில் ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துக்கிட்டு ஒரு அக்ரெசிவ் ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 12-14% வரைக்கும் நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும் ரிட்டர்ன்ஸை. அந்த மாதிரி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா, நீங்கள் 40 லட்சரூபாவை இன்வெஸ்ட் பண்ணாலே அது ஒரு 5 வருஷம் கடைசியில் கிட்டத்தட்ட உங்களுடைய ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 67 லட்சரூபா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 10-11 லட்சரூபா வித்தியாசம் வரும். நான் ஏன் இந்த 12-14% அப்படின்னு ஒரு நம்பர் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அது ஒரு டேட்டாவும் காமிச்சிருக்கேன். நீங்கள் ஒரு டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்டில், ஒரு ஃப்ளெக்ஸி கேப் மாதிரி ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலே சாதாரணமாக ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13-14%
அது ரிட்டர்ன் கொடுக்கும். நான் இப்போ காமிச்சிருக்க ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங் ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எந்த 5 வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களோட ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 13-14% கிடைக்கும். ஸோ 12-14% சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது, அஃப்கோர்ஸ் ஈஸியும் கிடையாது. ஏன்னா அது பக்கத்தே நான் இன்னொரு டேட்டாவும் காமிச்சிருக்கேன், 70% சான்சஸ் தான் நீங்கள் வந்து ஒரு 14% ரிட்டர்ன்ஸை வந்து எதிர்பார்க்க முடியும், 30% சான்சஸ் அது கம்மியாகவும் இருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு 5 வருஷம் நான் ஏன் கம்பேரிசன் போட்டேன் அப்படின்னா, இந்த பாண்டோட லாக்இன் வந்து 5 வருஷம். நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் 5 வருஷத்தோடு நீங்கள் மேட்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களால் இன்னும் ஒரு 2-3 வருஷம் வெயிட் பண்ண முடியும், இல்லை ஒரு இன்னொரு 5 வருஷம் வெயிட் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ரிட்டர்னை ஈஸியாக வந்து ரொம்ப சுலபமாகவே வந்து நீங்கள் வந்து ஒரு கேபிட்டல் கெயின் பாண்டை விட பெட்டராக பண்ண முடியும். ஏன்னா இப்படி வச்சுப்போமே, நீங்கள் கேபிட்டல் கெயின் பாண்டில் போட்டுட்டீங்க, அது மெச்சூர் ஆகிடுச்சுன்னா கூட 5 வருஷம் கழித்து அந்த பணத்தை திருப்பி நீங்கள் இன்வெஸ்ட் தான் பண்ண போகிறீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 வருஷத்தில் அது பெரிய அளவில் வந்து வளர்ந்துருக்கும். ஸோ இது ஒரு ஆப்ஷன் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதுக்காக வந்து கேபிட்டல் கெயின் பாண்டில் போடாதீங்க, ப்ராப்பர்ட்டி வாங்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எது உங்களுக்கு சூட் ஆகும்னு நீங்கள் தெரிஞ்சு ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷனை எடுக்க முடியும். ஸோ ப்ராப்பர்ட்டி வித்தா உடனடியாக கேபிட்டல் கெயின் பாண்டில் தான் போடணும், இல்லை இன்னொரு ப்ராப்பர்ட்டி தான் வாங்கணும்ன்ட்டு இல்லாமல் இப்படி ஒரு வழியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவோட முக்கியமான ஒரு நோக்கம். ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.